இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி லூக்கா 5:27-32 முடிய அதுல குறிப்பாக கடைசி வசனம், நேர்மையாளர்களே அல்ல பாவிகளே மனமாற அழைக்க வந்தேன். அப்படின்னாக்கா அப்ப நேர்மையாளர்களை பற்றி ஆண்டவர் கவலை இல்லையா? அப்ப இங்க ஒண்ணு, எந்த நேர்மையாளர்களை அழைக்க வரலன்னு சொல்றாருனாக்கா, சில பேர் உண்மையிலே நேர்மையாளர்களா இருப்பாங்க, புனிதர்களா இருப்பாங்க, அவனுடைய வார்த்தையின்படி வாழ்வர்களாக, பரிசுத்தமாய் வாழ்வர்களாக, நீதியோடு வாழ்வர்களாக, உண்மையோடு வாழ்வர்களாக, அவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு வாழ்வர்களாக, அவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படி வாழ்வு வாழ்வர்களாக, ஆண்டவர் பாதையில் செல்வர்களாக, ஆண்டவர் சித்தத்தின்படி நடப்பலாம் இருக்க நேர்மையாளர் பூமியில் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள போய் மனம் திருப்பணும்னு அவசியம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட நேர்மையாளர் அல்ல என்பதும் ஒரு காரியம். அப்படிப்பட்ட கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்கிற நேர்மையாளர் அல்ல அவங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, அந்த மனம் திரும்பாத 99 ஆட்டை பத்தி தேவையில்லை, அவங்க மனம் திரும்பிட்டாங்க, அவங்க நல்லா வாழ்வாங்க, அவங்க மீது கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்ட நேர்மையாளர் அல்ல. இரண்டாவது இன்னொரு நேர்மையாளர் அல்ல என்பது அங்கே இடம்பெறும். என்ன அப்படின்னு சொன்னால், தங்களையே நேர்மையாளர் என்று சொல்லி கொண்டு ஒரு கும்பல் இருந்துச்சு. சதுசேயர், பரிசேயர், சில மகளிர்கள், நாங்கள் தான் நேர்மையாளர்கள், நாங்கள் தான் நீதிமான்கள் சொல்லி வந்து அவர் பொது இடத்துல வந்து மகிமையை பெறுவதும் புகழ்ச்சியை பெறுவதும் மக்கள்லாம் வணங்கும்படி நடந்து கொள்வதும் எல்லாரும் பார்க்கும்படி செபிப்பதும் வழிபடுவதும் அப்படியே கடவுளோடு இவங்க தான் பக்கத்தில் இருக்க மாதிரி தங்களை காண்பித்துக் கொடுத்தார்கள். அப்போ என்னன்னாக்கா, இவங்க தங்களை நேர்மையாளர்கள் என்று எல்லாரும் நினைக்கணும், இவங்களுக்கு நேர்மையாளர் தங்களை காண்பிக்கணும், தங்களை நேர்மையாளர்கள் நீதிமான்கள் எல்லாரும் சொல்லணும் என்று சொல்லும்படியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கடவுளுக்கு வந்திய வாழ்க்கை அல்ல, மரக மனிதர்கள் தங்களை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நேர்மையாளர் என்ன செய்ய மாட்டாங்க, என்றைக்குமே மனம் திரும்ப மாட்டாங்க. ஆகவே இந்த நேர்மையாளர்களே அல்ல. இப்போ இங்கே ரெண்டு விதமான நேர்மையாளர்கள், உண்மையிலே நேர்மையாளராய் வாழ்வர்கள், உண்மையிலே நீதிமான்களை வாழ்வதை பற்றி கடவுளுக்கு கவலை இல்லை, அவங்க நீதிமான்களாக இருப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று, தங்களுக்கு நீதிமான்களை காட்டி கொண்டிருக்கிறாங்களே அவங்க ஒருபொழுதும் மனம் திரும்ப மாட்டாங்க. ஆகவே அவங்களையும் தேடி வரல. இப்போ யாரை தேடி வந்தார்? பாவிகளை. பாவிகள் மனம் மாற அழைக்க வந்தேன். ஏன்னா பாவிகள்கிட்ட போனால் அவங்க என்ன, உடனே அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க உடனே அந்த வார்த்தையை அறிவிக்கிற பொழுது அந்த வார்த்தை அவளுக்குள் செயலாற்றும், அவள் உடனே மனம் மாறுவார்கள். ஆகவே இது இயேசு கிறிஸ்துக்குள் புரிய மாறலே. அப்போ நேர்மையாளர்கள் அல்ல. அப்போ யாரை தான் ஆண்டவர் தேடி வந்தார்னாக்கா, பாவிகளையே தேடி வந்தார். அதுவும் இந்த தவக்காலத்திலே பிரியமானவர்களே, அவனுடைய இரக்கம் நம்மை தேடி வருகிறது, அவனுடைய அன்பு நம்மை தேடி வருகிறது, அவனுடைய மன்னிப்பு நம்ம தேடி வருது. இந்த இரக்கத்தின் காலத்தை, இந்த அன்பின் காலத்தை, இந்த அன்பின் காலத்தை, இந்த மன்னிப்பின் காலத்தை முழுமையாக பயன்படுத்தி ஆண்டவர்கள் ஒப்புரவாகவும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.